ஆ அந்த கண்ணு விடு ரெண்டு ஒரு பக்கம் விட்டு அப்பதான் நல்லா இருக்கும் ரெண்டு கண்ணும் ஒரே இடத்துல பீச்சுதுங்களா பால் குடிக்குதுங்களா ஆ குடிக்குங்க சரி சரிங்க அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஓட்டுங்க சரி நம்ம வீடியோவுக்காக ரெண்டு ஒரு பக்கம் இருந்தால் தெரியுங்கிறதுக்காக நம்ம ரெண்டு கண்ணும் குடிக்குதுங்க சரிங்க விட்டு பெரிய மாடுங்களால் சடக்குன்னு எல்லாத்தையும் குடிச்சரிஞ்சிட்டு போகுதுங்க இல்லை இல்லைங்க கண்ணுக்குட்டி எப்படி இருந்தாலும் ரெண்டு நிமிஷம் ஊட்டி தான் சுரப்பு வைக்கிங்க அதாங்க கறவை இருக்கு நேரம் 3 லிட்டர் கறக்கலாங்க ஒரு கண்ணாக இருந்தால் நேரம் 3 லிட்டர் கறவை கறக்குங்க சரி நல்லா கறவை திறன் மாடுங்க வெங்கடேஷ் மாமன்ன அவர் தான் கறக்குற சரி சரி கறவர் 1.5 வருங்க சொன்னீங்கன்னு வருங்க சரி அதாவது நாங்கள் வந்து ஒரு 1.5 கறந்துக்கிட்டு கண்ணு குட்டங்க இவ்வளோ நாளாக கண்ணு வளரட்டுனேன் சரிங்க கண்ணு இப்போ பெருசாகிடுச்சு ரெண்டாவது பார்த்தீங்கனாலும் இப்போ கண்ணு குட்டிக்கு தீவனமெல்லாம் வச்சு பழகிட்டோம் தண்ணியெல்லாம் குடிச்சிக்குது சரிங்க அதனால இனிமேல் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம ஓரளவுக்கு பால் விட்டால் போதும் கண்ணு ரெண்டு நல்லா கொண்டாந்தாச்சுங்க சரிங்க இப்போ கால் அணைக்க வேண்டியது அதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க நீட்டாக கறக்கலாம் குண்டாவை கீழே வச்சு முக்காளி போட்டு உட்காந்தே கறக்கலாமுங்க ஓ சரி சரிங்க அதனால ஒரு 8 வைக்க அதுங்க கறவை இந்த கண்ணுகளை முன்னாடி கட்டின இப்படி தொந்தரவு பண்ண இது மாடுனு வந்தாலும் ஒழிஞ்சிங்க மாடு ஒன்று வருது சரி சரிங்க பேசிட்டு அப்படியே விட்டுறதுங்க என்னங்க பால் பேசிட்டு அப்படியே விட்டுறதுங்க ஆ பேசிட்டு அப்படியே விட்ற வேண்டியதானுங்க நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் பேசிட்டு விட்டுறோம் நம்ம மாடு அதிகமாக இருந்தாலும் அதிக கறக்கிறது இல்லைங்க நம்மளுக்கு 10 மாடு தேவையானது மட்டும் கறந்துக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் கறந்துக்கிட்டு அந்த ஒழுக்கத்துக்காக கறக்கிறதுன்னு கறக்கிறதுக்கு இப்போ சப்போஸ் அந்த பழக்கம் அப்படியே நம்ம கண்ணையே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா சரி மறுபடியும் அந்த காம்பு கூச்சமாயிரும் மறுபடியும் நம்ம எப்போது ஒரு நாள் கறக்கும் போது காலை தட்டிக்கிட்டு போகும் நெகுருங்க அதனால அது தினம் அந்த 4 காம்பு ஒரு டைம் ஆகுது தண்ணி அடிச்சு நம்ம அந்த உட்கார பொசிஷனில் உட்காந்து அதை கறந்துட்டோம்னா அந்த பழக்கம் அப்படியே அது இருக்குங்க சமயத்துக்கு நாங்கள் 2 நாள் 3 நாள் கூட விட்டுருவோம் கறக்க மாட்டோம் டைம் இல்லைன்னா ஊட்டிகிட்டு இருக்கோம் அப்புறம் மறுபடியும் கறப்போம் சரி சார் நாங்கள் மெயினாக கண்ணு வளர்த்துறதுக்காக தான் சரி காராம்பசு கண் நல்ல கண்ணுங்க நல்ல மறை இல்லாமல் நல்ல தெளிவான கண்ணுங்க நல்லா இப்போ காலையில் 1:30 சாயந்தரம் 1:30 கறக்குங்களா நீங்கள் 1:30 கறந்துக்கிட்டு கண்ணுக்குள்ளாங்க சரி சரிங்க அதுலலாம் ஒன்றும் மாற்றம் இல்லைங்க சரிங்க சரி கண்ணாக தேவைப்படுறீங்க கறந்து பாட்டே கொண்டு போகலாங்க ஒன்று சரிங்க வந்து கறந்து கண்ணை விட்டு பார்த்து சொண்டை எவ்வளோ இருக்குதுன்னு கறந்து பார்த்துட்டு கூட அவங்க நிதானம் பார்த்துட்டு சரி இவ்வளோ பால் இருக்குது கண்ணுக்கு இவ்வளோ உள்ள நம்ம இவ்வளோ கறக்கலாம்னு அவங்க இது பண்ணி பண்ணிக்கலாம் சரி சரி ரெண்டுமே கிடாரி கண்ணுங்க ரெண்டுமே கிடாரி கண்ணுங்க ஒரு கண்ணு காராம்பசு ஒரு கண்ணு மயிலைங்க காராம்பசு காலையில் தான் சேர்த்திருக்காங்க சரிங்க அது காலை மாதிரி ஒரு கண்ணு போட்டிருக்குங்க ஒன்று அம்மா மாதிரி மயிலையில் ஒன்று போட்டிருக்குதுங்க சரி சரிங்க இது வரைக்கும் நம்மளுக்கு ரெட்டை கண்ணு போடுறது எல்லாமே 2 மயிலையே வருங்க இல்லை 2 செவலை அந்த மாதிரி தான் போட்டிருந்ததுங்க இது ஒன்று தான் ஆனால் இது ஒன்று காராம்பசு 1 மயிலையாக போட்டிருக்குதுங்க அப்புறம் அது
வச்சிருந்தவர் நம்ம கேட்டது காராம்பூ சூக்காளியில் தான் என சேர்க்க பண்ணிக்கிறாங்க. சரி சரிங்க. வாழை ஆட்டிக்கிட்டு எப்படி குடிக்கிறது பாருங்க. பரவாயில்லைங்க, பக்கத்துலயே நிக்கிறோம். மிரளதெல்லாம் மிரள இருக்கு, இன்னும் கிட்ட போயிருந்தீங்கன்னா அதெல்லாம் அசராது. பரவாயில்லைங்க. மாடுக்கு முன்னாடியத்துலேயும் அப்படி தான் ரட்டக்கணை தான் பண்ணுச்சிங்களா? இல்லைங்க, அது தெரியலைங்க. நாம் வாங்கிட்டு வந்தது தான் சென்னையில், 9 மாதம் சென்னையில். சரி சரி. அது உங்களுக்கு மட்டும் எப்படி ரட்டக்கண்ணு வாய்ச்சிக்குதுங்க? அது எப்படியோ எப்படியோ நமக்கு ஒரு 4 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு இப்படி ரெட்டக்கண்ணு மாடு வந்துருங்க, 2 மாடு. சரிங்க சரி. ஒன்று வந்தால் அப்படியே கம்பல்சரி மறுக்க ஒரு 10-20 நாள்லேயும் மறுபடியும் ஒன்று அமைஞ்சிருங்க நமக்கு. சரி சரிங்க. போன டைம் போட்ட ரெட்டக்கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், அது ரெண்டும் காலை. சரிங்க. ஒன்று கிடாரி, ஒன்று காலை, ஒன்றுங்க, ரெண்டு மாடும். எல்லாம் மயிலையாக தான் போட்டுதுங்க? ஆமாம், அது எல்லாமே இல்லை. அதில் காலக்கண்ணு பார்த்தீங்கன்னா ஒன்று காரியாகவும் ஒன்று மயிலையாகவும் போட்டுச்சுங்க, ரெண்டு காலக்கண்ணு மாடு. இதுதான் காராம்பசு கண்ணாக போட்டிருக்கேன். இது காராம்பசு கண்ணு. சரி சரி. நம்ம 1 லிட்டர் கட்ட பீச்சிட்டா இருங்க. பீச்சுவா இப்போ கண்ணு 2 வயிறு நம்ம குடிச்சிட்டு இருக்கு. இப்போ தான் ட்ரையாக இடிச்சு விட்டுது பாருங்க. இன்ன வரைக்கும் பால் ஊட்டி இப்போ இடிச்சு விட்டும் போது இல்லைங்க, குறைஞ்சிருச்சு. இடிச்சு விட்டுங்க. சுரப்பு இடிச்சு விடும் போது சுரக்குதுங்களா? சுரப்பு லைட்டாக இருக்கு. கிணலாம் பார்த்தீங்கன்னா விட்டீங்கன்னா ஒவ்வொரு கண்ணு 3 லிட்டர் விட்டாலும் குடிக்குங்க. கண்ணு பெருசாக விட்டால் எவ்வளோ நாள் அடிக்குங்க? அது போது நார்மலாக 1 லிட்டர் பால் இருந்தால் அந்த மயிர்கால் உடையாமல் கண்ணு அதே இதில் வருங்க. தாலை தீவனத்தில் நம்ம கொண்டு வந்துக்கலாங்க. சரி சரிங்க. இல்லை 1 லிட்டர் அவங்க கறந்துக்கிட்டு போதுன்னு 2 நேரம் கறந்துட்டு விடுற மாதிரி இருந்தாலும் போதுங்க, அதே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக இந்த கண்டிஷன் கண் நல்லாவே வந்துடுங்க. சரிங்க. விலை 90 ரூபா சொல்லியிருக்கிறீங்க. ஆமாங்க. எதை அனுசரித்து கொடுக்கலாங்க. நம்ம சொன்ன விலைக்காக கொடுக்குறோம். சரி சரி. நேரில் வந்து பார்க்கட்டுங்க. சரி. ஃபோனில் வரட்டுங்க. கால் பண்ணாங்கன்னா நம்ம அனுசரித்து சரிங்க கொடுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 சரிங்க 722 சரிங்க 977 சரிங்க 300ங்க. இது ஒரு வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த நம்பரு. சரிங்க. இன்னொரு கான்டாக்ட் நம்பரு 944 சரிங்க 59 5 9 7 3 6ங்க. இது ரெண்டு நம்பருமே இருக்குங்க. இப்போ ரெட்டக்கண்ணு மாடு இப்போ கான்டாக்ட் பண்ணால் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். அது இல்லாமல் இன்னொரு ரெட்டக்கண்ணு மாடு இருக்குங்க. ஆமாங்க, அதையும் பார்த்துடலாங்க. சரி ஓகேங்க. சரி, இதை கட்டிடலாங்களா? ஆ, கட்டிடலாம். சரி. ஆனால் மாடு இப்போ தான் காரணம். ஆ, சரி சரி. எடுங்க. நக்கிலிங்க செய்யவே இல்லை. இடம் பத்துலிங்களா? இடம் பத்துலின்னு இல்லைங்க, அது கண்ணு 2 போட்டு இது பண்ணுறதால அது அந்த இது இல்லை. ஆமாம், இந்தளவுக்கு நிற்கிதுங்க. ஒரு சில மாடு பார்த்தீங்கன்னா நிற்க, ஒரு கண்ணு மாடே அந்த அளவு தான், அதுக்கு மேலே தான் உதச்சிட்டு தூர போயிருங்க. அது அது 2 கண்ணையும் ஊட்டி மாடு நிற்கிதுன்னா அது ரொம்ப அது அதுங்க மாடு அதுலேயே அந்த குணம் தெரிஞ்சுக்கலாங்க. போட்டு மாட்டி போக மாட்டேங்குது. சரிங்க, அவ்வளோதான்.